And welcome to Futures. Me Arivarasan. So in the video le the pathi paakapora appdin pathina sarbu aayvalarudaiya nermuga thervukku nam already or video potrundom. So enna enna questions la kekpaanga appdin solittu. So idu vandu second video, okay va. So eppadi questions kekpaanga appdin solittu andha nama vandu questions kudukrom. So edhukku neenga prepare pannitinga appdina ungalku interview la romba helpful ah irukum, okay va. So vaanga direct ah video ku poiralam. Eppovume first ungala pathi kekkuradhu vandu eppdin pathina ungale arimugapaduthi kolga appdin solittu self intro dhaan. So adanalae nama ரெகுலராக வந்து ஃபஸ்ட்டாக தான் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி கிடைத்தாலும் என்ன செய்வீங்க? ஒருவேளை யூபிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ உடனே அங்கே போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ஹானஸ்ட்டாக ஒரு நல்ல பதிலாக இருக்கணும், ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காவல்துறை, கல்வித்துறை, வேற்றுமை மற்றும் ஒற்றுமையை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ காவல்துறை பற்றியும் சொல்லணும், கல்வித்துறை பற்றியும் சொல்லணும். ஸோ எதெல்லாம் சேமாக இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லணும். அதாவது இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு, இதெல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலர்களினுடைய மன அழுத்தத்தை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய காவலர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறதாங்க. ஸோ அதனால் வந்து அதை தடுப்பதற்காக, ஓகேவா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுப்பீங்க, ஸோ என்னென்ன ஐடியாஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து சொல்லணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, தேனி மாவட்டம் பசுமையாக இருந்தும் சுற்றுலா மூலம் அதிக வருவாய் கிடைக்கவில்லை, காரணம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு, ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து பதில் வந்து ஒரு லைனில் சொல்லாமல் அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, முல்லை பெரியார் அணை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை கூறவும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. முல்லை பெரியார் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருந்துருக்கணும், ஓகேவா? அது வந்து எப்போ கட்டினாங்க அது மொத கொண்டும் நீங்கள் நல்லா படிச்சுருந்துருக்கணும். அதுக்கடுத்து வந்து, மதுரை கூட்டு குடிநீர் திட்டம் தேனியில் இருந்து வருவதற்கு சலவை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இது என்னென்ன சோசியல் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நல்லாவே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து, காவல் நிலையத்தில் அதிகமாக வரும் புகார்கள் பற்றி கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காவல் நிலையத்துக்கு அதிகமான என்னென்ன கேசஸ்லாம் வருது, ஸோ ரீசெண்டாக நீங்கள் உங்களுடைய நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே வந்து என்ன எஃப்ஐஆர்ஸ் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அதிகமான எஃப்ஐஆர்ஸ் வந்து எதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு, அதிகமாக பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, காவலரினுடைய தலையாய கடமை 3 அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா காவலனுடைய தலையாய கடமை அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதுக்கடுத்து, சார்பாய்வாளராக உங்களை தேர்வு செய்தால் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய புதுமையான விஷயம் எதுவாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து எப்போவுமே கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஏன்னா நீங்கள் உள்ளக வந்து என்ன புதுசாக பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நீங்கள் தான் ஒன்று டிசைட் பண்ணி சொல்லணும், ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து திருஷ்டி அப்படின்னு சொல்கிற யூபிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இன்ஸ்டியூட், அவங்க இன்டர்வியூ நடத்துவாங்க. ஏன்னா உங்களை செலக்ட் பண்ணுற எல்லா உங்களை இன்டர்வியூ பண்ணுற பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிலேருந்து கிளியர் பண்ணிட்டு வந்தவங்க. ஸோ அவங்க எப்படி ஹானஸ்ட்டாக பதிலெலாம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது, ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன எப்படி எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும், ஓகேவா? அதுக்கடுத்து வந்து, பெண்களின் பாதுகாப்புக்காக எம்மாதிரியான நடவடிக்கை காவல் உதவி ஆய்வாளராக எடுப்பீர்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன புதுசாக செய்வீங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து, ஹேக்கிங் மற்றும் எத்திகல் ஹேக்கிங் பற்றி கொடுங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பற்றி விழிப்புணர்வு வந்து நீங்கள் கொடுக்குற லெவலுக்காவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? அதுக்கடுத்து, ட்ரேட் மற்றும் பிஸ்னஸ் ரெண்டையும் வந்து வேறுபடுத்துக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரேடிங் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல பரவிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ், ஓகேவா, இந்த ரெண்டுக்கும் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேச்சு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து, அபார்சன் தொடர்பாக சமீபத்தில் வெளிவந்த நீதிமன்ற உத்தரவு என்ன, ஓகேவா? ரீசெண்டாக நீதிமன்றத்திலிருந்து வெளியான அத்தனை ஆணைகளும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்கணும், ஓகேவா? அதுவுமே வந்து பொதுநலமாக இருக்கிற அந்த ஆணைகள் ஃபுல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு, காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள்
மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேருந்து அதாவது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா சில இடத்துல வந்து டிஎஸ்பியிலேருந்து இருப்பாங்க, சில இடத்துல இன்ஸ்பெக்டர்லேருந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சதி முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சதி ஒழிப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சதி ஒழிப்பு வந்து முற்றிலும் வந்து நின்றுச்சா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன? ஸோ அதை பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்போதைக்கு இந்தியாவில் கிடையாது, ஆனால் ஃபாரின்ஸ்லாம் உண்டு. ஆனால் இந்தியாவில் வந்து லீகல் படி கிடையாது, பட் இல்லீகல் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. ஆனால் போயிட்டுருக்கு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இன்றைய இளைஞர்களுடைய மனப்போக்கை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் புதுமையாக என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோத்துக்கு வந்து கைட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சிவிங்கி புலிகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டுச்சு? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சிவிங்கி புலி வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ காமனாக வந்து அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த டேட் பேப்பர் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது, எப்போ கொண்டு வந்துப்பட்டாங்க, ஸோ எந்த ஃப்ளைட்டில் கொண்டு வந்தாங்க, எல்லா டீட்டெயிலையும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வறுமை கோடு எதன் மூலம் நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத க்வெஸ்சன். ஸோ வறுமை கோடை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒன்றை கூறுக அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். ஸோ டக்குன்னு இந்த ஸ்பாட்டில் ஒரு திருக்குறள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? அப்துல் கலாம் அவர்களினுடைய ஏதேனும் ஒரு பொன்மொழி. ஓகேவா? ஸோ அப்துல் கலாமுடைய பொன்மொழிகள் நிறைய சொல்லியிருப்பார். ஸோ உங்களுடைய ஸ்கூல் புக்லேயோ இல்லைன்னா நோட்லேயோ வந்து பின்னாடி ஒரு 10 இது இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஒன்று தெரிஞ்சுக்கிடணும். இல்லைனா நீங்கள் ஒரு காமனாக சொல்கிற க்வெஸ்சன்ஸ் பற்றி, அவர் சொல்கிற பொன்மணிகள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து அப்துல் கலாம் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளில் அவருக்கு திருப்தி அளித்தது அப்படின்னு அவர் கூறியது எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது காமனாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஓகேவா? அந்த ஸ்பெஷல் செயல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு, அதாவது கேண்டிகாப்ட் அவங்களுக்கு வந்து காலில் வந்து ஒரு மிஷின் மாதிரி மாட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து டக்குன்னு நீங்கள் இப்படி சிம்பிளாக சொல்லாமல் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி எங்கேயும் க்வெஸ்சன்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இதே சுற்றி சுற்றி தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த க்வெஸ்சன்ஸ் ஓகேவா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதோட வண்டியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பை. இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.